ஹாய் ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு உலக நாயகன் கமல் ஸ்பெஷல். நம்மளுடைய நிகழ்ச்சி கடந்த ஒரு மாத காலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கமல்ஹாசனை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துட்டு வந்தோம். ஸோ திரைத்துறைக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு முழுமையான மனிதர் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் ஒரு மாதம் இல்லைங்க, அவரை பற்றி பேசுகிறதுக்கு பல நூறு வாரங்கள் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள், சினிமாவில் குறிப்பாக நிறையா சாதனைகள் புரிஞ்சிருக்காரு. ஸோ அதை பற்றியெல்லாம் சொல்லலாம், தாராளமாக சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். ஸோ லாஸ்ட் எபிசோட் அப்படிங்கிறதுனால கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா சுவாரஸ்யமான ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்றத நிகழ்ச்சியில் போய் பார்க்கலாம். இது உங்கள் உலக நாயகன் கமல் ஸ்பெஷல். கமல்ஹாசனுடைய ஒவ்வொரு திரைப்படங்களுமே நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா திரைப்படங்களுமே வந்து ரொம்ப ரொம்ப அதிமுக்கியமான திரைப்படங்களாகவும், அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படத்திற்கும் வந்து வித்தியாசம் உள்ள படமாகவும் தான் வரும். அண்ட் அந்த வகையில் கமல்ஹாசன் அவரை வச்சு ஒரு திரைப்படம் தயாரிக்கிறத வந்து எல்வி பிரசாத் அவர்கள் முடிவு பண்ணியிருந்தார். மரோ சரித்ரா திரைப்படத்தை ஹிந்தியில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்வி பிரசாத் அவர்கள் ஆசைப்பட்டார். ஸோ அந்த படத்தை எல்வி பிரசாத் வந்து தயாரிக்கிறாரு. ஸோ இந்த படத்தை வந்து யாரை வச்சு டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணார்னா கே பாலச்சந்தர் அவர்களை தான். கேபி சாருடைய படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ரீடமாக வந்து ஒர்க் பண்ணுவார் கேபி சார். ஆனால் இதில் வந்து நமக்கு ஃப்ரீடம் கிடைக்குமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தயக்கமாகவும் ஒரு சின்ன பயமாகவும் இருந்தது. ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட எல்வி பிரசாத் அவர்கள் கேபி சார்கிட்ட சொல்லியிருக்காரு, இங்கே பாருங்கள், இந்த படத்தை நீங்கள் தான் டைரக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு நான் ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ரொம்ப அழகாக தெளிவாக இந்த படத்தை பொறுமையாக நிதானமாக உங்களுடைய ஸ்டைலில் எடுங்க அப்படின்னு அவர் வாக்குறுதி கொடுத்ததுக்கப்புறமா தான் அந்த திரைப்படம் உருவாச்சு. அந்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்குமே வெற்றி திரைப்படமாக வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஏக் தூஜே கே லியே. கமல்ஹாசன் அவர்கள் ஏக் தூஜே கே லியே அப்படின்ற படத்தை ஹிந்தியில் வந்து நம்ம நடிக்க போகிறோம், பாலிவுட்டில் வந்து காலடி வைக்க போகிறோம் அப்படிங்கும்போது மிகப்பெரிய உற்சாகம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னாலும் ஃபுல் இன்வால்மெண்ட்டோட சந்தோஷத்தோடு தான் பண்ணுவார் கமல். அண்ட் அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறது அவருக்கு சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு தயக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம், ஹிந்தி பேசணும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருந்திருக்கு. ஆனால் இருந்தாலும் அதையெல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு ஒரு தூசியாக நினச்சிட்டு அதெல்லாம் நடிச்சு முடிச்சிருவார்னு ஒரு பக்கம் இருக்கட்டும் வைங்களேன். அண்ட் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனுக்கு என்ன மாதிரி சின்ன சின்ன மனஸ்தாபங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த பிரசாத் யூனிட்ல இருந்த ஊழியர்கள்கிட்ட ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அப்போ ஊழியர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க நிர்வாகிகள்லாம் பார்த்தீங்கன்னா, இவர் வேணாம் வேற ஹீரோ மாத்திரலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னதான் இருந்தாலும் கேபி சார் கமல்ஹாசனை விட்டு கொடுத்துருவாரா, இந்த படத்திற்கு அதுவும் ஹிந்தியில் ஏக் தூஜே கே லியேக்கு கமல்ஹாசன் வச்சு தான் நான் பண்ணுவேன், அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து படமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா இந்த படம் உருவானது ஒரு கதையாக இருந்தாலும் அண்ட் இதற்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா மன்மதலிலை படமும் வந்து ஹிந்தியில் ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட் ஆயிருச்சு. ஸோ ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் அந்த டைமில் பயங்கர பீக்கில் இருந்தார். இந்த தருணத்தில் தான் பாலிவுட் நடிகர் தர்மேந்திரா, ஸோ ஆல்ரெடி தர்மேந்திரா கமல்ஹாசன் ரெண்டு பேருமே வந்து நல்ல நண்பர்கள். ஸோ அப்போ தர்மேந்திரா வந்து அழைப்பு எடுத்திருக்காரு, பாலிவுட்க்கு வந்துருங்க நிறைய நல்ல படங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அழைப்பு எடுத்திருக்காரு. ஸோ அப்போ கமல்ஹாசன் அவர்கள் இந்த ஏக் தூஜே கே லியேல பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். ஸோ இந்த திரைப்படத்தை பண்ணக்கூடிய அந்த கவனத்திலே இருந்தார். அப்போ இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங்காக பம்பாய் கிளம்புறாங்க. ஸோ போகிறக்கு முன்னாடி கமல் யார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் திரைத்துறையில் மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்ட ஒரு நபர். அண்ட் அது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்க கூடிய சிவாஜி கணேசன் அவர்கள்ட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனார் கமல். கமல்ஹாசனுடைய நடிப்பில் ஹிந்தியில் வெளியான ஏக் தூஜே கே லியே திரைப்படம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க படம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய நடிகர்கள், அதுவும் தமிழ் நடிகர்கள்லாம் வந்து ஹிந்தி படத்தெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இந்த திரைப்படத்தினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஒரு படம் டைரெக்டாக வந்து தமிழில் வந்து உருவாகுது, டைரெக்டாக வந்து ஹிந்தியில் உருவாகுது அப்படிங்கும்போது அந்த டைரெக்டாக இருக்கும்போது எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது தான் அந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்பிங் படம் தானே அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஆனால் டைரெக்ட் அப்படிங்கும்போது அதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்கும், அண்ட் டைரெக்டாக நடிக்கிறது அண்ட் அதர் லாங்குவேஜ் நடிக்கிறோம், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதனாலேயே வந்து இந்த திரைப்படத்திற்கு மேலே இருந்த மதிப்பும் சரி அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய மவுசும் சரி இன்னைக்கு வரைக்குமே குறையாமல் இருக்கு.
கமல்ஹாசன் அவருடைய தெலுங்கில் முதல் படமான மரோ சரித்ரா படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிளாஸாக மாசாக ஸோ அது கமல்ஹாசன் அவருடைய நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா முதல் படத்திலேயே வந்து அங்கே வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார் கேபி சார். அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த திரைப்படத்தில் ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை வச்சுருந்தார். என்ன அப்படின்னா, ஸோ தெலுங்கில் அந்த வட்டார மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி தமிழில் வந்து இந்த மெட்ராஸ் ஸ்லாங், கோயம்புத்தூர் ஸ்லாங், மதுரை ஸ்லாங், ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்லாங் இருக்கோ, அந்த மாதிரி தெலுங்கில் என்னென்ன ஸ்லாங்லாம் இருக்கோ அந்த எல்லா ஸ்லாங்கையுமே வந்து அதில் பயன்படுத்தியிருந்தார். ஸோ அது கமல்ஹாசனுக்கு மட்டும் இல்லை, அந்த திரைப்படத்திற்கே மிகப்பெரிய ஹைலைட்டாக அமைஞ்சிருந்தது. ஸோ அதே ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏக் துஜே கிளையிலையும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த படத்துலையும் வந்து கேபி சார் அதை ஃபாலோ பண்ணார். ஹிந்தியோடு சேர்த்து தமிழையும் இந்த படத்தில் வந்து அட்டாச் பண்ணியிருந்தார். அது வந்து பார்த்தீங்கன்னா 100% கை கொடுத்துருந்தது. கே பாலச்சந்தர் அவர்கள் ஏக் துஜே கிளியே படத்தில் கமல்ஹாசன் அவர்கள் ஹிந்தி பேசணும் அப்படிங்கிறக்காக அதுக்கு பிரத்யேகமாக ஒரு நபரை வந்து நியமிச்சிருந்தார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யன் கபூர். ஸோ அவர் தான் வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்கறது, எந்த மாதிரி மாடுலேஷனில் பேசணும், ஸோ இதெல்லாம் வந்து அவர் தான் வந்து டேக் கேர் பண்ணிட்டார். ஸோ அதுக்கப்புறமா கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் அப்படின்னே சொல்லாங்க. ஒரு 200 அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு லென்த்தியான ஒரு ஷாட்டு. ஸோ அது வந்து ஒரே டேக்கில் எடுக்கணும். ஸோ அதில் வந்து பல பரிமாணங்களில் வந்து டைலாக்ஸ் எல்லாம் வரும். ஸோ யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் ஒரு டைலாக் டெலிவரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அதுவே வந்து நமக்கு தெரியாத அதர் லாங்குவேஜ், அதாவது வடநாட்டு மொழி அப்படிங்கும்போது அந்த ஹிந்தி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ எப்படியோ தெலுங்கில் கூட கமல் அவர்கள் பேசிட்டாரு. ஸோ ஆனால் அந்த ஹிந்தியை கம்பேர் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு ஈஸியாக தான் இருந்தது. ஹிந்தியில் பல பரிமாணங்களில் அந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி பாஷையை பேசணும். ஸோ அதுக்காக வந்து ரொம்ப நேரம் ரிஹர்சல் பண்ணாராம். ஸோ அதை வந்து நீ பண்ணிடுவ கமல், எனக்கு நல்லா வந்து நம்பிக்கை இருக்குது, நீ ஒரே டேக்கில் முடிச்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு கேபி சார் நிறையா ரிஹர்சல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா டேக் போயிருக்காங்க. ஸோ டேக் போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கேபி சார் வச்சிருந்த நம்பிக்கையை கமல்ஹாசன் காப்பாற்றிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரே டேக்கில் முடிச்சிட்டார். ஏன்னா அங்கே இருந்த ஒட்டுமொத்த டீம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒருத்தர் தான் தமிழ் பேசுகிறவர், அண்ட் ஹிந்தி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சவர். அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டேக்கில் அந்த பெரிய ஷாட்டை வந்து முடிச்சிட்டார் அப்படிங்கும்போது டோட்டல் யூனிட்டே வந்து கமல்ஹாசனை பாராட்டியிருக்காங்க. ஏக் துஜே கிளியே திரைப்படம் ஹிந்தியில் அதுவும் மும்பையில் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக எழுத ஆரம்பித்தாங்க. இன்வேஷன் ஆஃப் தி சவுத் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பத்திரிகைகள்லாம் எழுதியிருந்தாங்க. ஸோ பத்திரிகைகள் எழுதுனது மட்டும் கிடையாது, ஸோ தியேட்டரில் வந்து என்ன நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா கேபி சாருடைய டோட்டல் டீம்மே வந்து அந்த படத்தை பார்க்குறக்காக போகிறாங்க, கூட கமல்ஹாசன் அவர்களும் போயிருக்காரு. ஸோ இப்படி டீமாக உட்காந்து படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது படம் ஆரம்பித்ததுலேருந்தே பயங்கர ஆரவாரம், ஸோ ரெஸ்பான்ஸ் அப்படின்றது எதிர்பார்த்ததோடு அதிகமாக இருந்திருக்கு. அந்த படத்தினுடைய பிரேக்கில் கமல்ஹாசன் அந்த தியேட்டர் ஸ்டேஜில் முன்னாடி போய் நின்றுட்டு பார்க்குறாரு. ஸோ அப்போ இருக்கிற இளம் பெண்கள் எல்லாருமே வந்து கமல்ஹாசனை ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வரவேற்பு இருந்தது. ஒரே கூச்சல் சத்தம் அவ்வளோ ஆரவாரம், ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தியேட்டரே வந்து சவுண்டில் வந்து நிறைஞ்சிருச்சு. அண்ட் குறிப்பாக கமல்ஹாசன் ஸ்க்ரீனில் வரும்பொழுது அந்த படத்தில் பார்க்கக்கூடிய சீக்வன்ஸுக்கு எப்படி வந்து மக்கள் ரியாக்ட் பண்ணுவாங்களோ அதை விட பல மடங்கு பயங்கர சத்தத்தோடு வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. கேபி சாருக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சுன்னு சொல்லாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டாக அமைஞ்சிருக்கு அவரோட லைஃப்பில். ஏன்னா சினிமா வாழ்க்கையிலே வந்து இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து மிஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. அதுவும் வந்து சந்தோஷமான ஒரு ஃபீல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்போது கமல்ஹாசன் அவர்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ அதை வந்து நம்ம முடியும் அப்படின்னு முயற்சி செஞ்சு அதில் வெற்றியும் பெற்றுட்டு வராரு. ஸோ இன்னைக்கு வரைக்குமே ஹிந்தியில் கமல்ஹாசன் பண்ண ஏக் துஜே கிளியே படத்தினுடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு கேபி சார் ஒரு பக்கம் கண் கலங்கினாலும், ஸோ ஹிந்தியில் இருக்கக்கூடிய மற்ற நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பயந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸோ அப்போ தான் வந்து கமல்ஹாசனுக்கு ஹிந்தியில் முதல் படம், முதல் படம் ஒரு புது ஆர்டிஸ்ட் வந்து நடிக்கிறாரு அப்படிங்கும்போது கதை ரீதியாகவும் சரி, அவரோட நடிப்பு ரீதியாகவும் சரி, வியாபார ரீதியாகவும் சரி, ஒரு திரைப்படம் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு, ரசிகர்கள் மத்தியில் இவ்வளோ உற்சாகமாக ஆரவாரமாக வரவேற்பு கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது மற்ற நடிகர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னன்னா முதல் படத்திலே இந்த அளவுக்கா, அப்போ நம்மளுடைய நிலைமை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு கமல்ஹாசனுடைய வெற்றியும் அந்த ஒரு வரவேற்பும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இருந்தது. நம்மளுடைய உலகநாயகன் கமல் ஸ்பெஷல் நிகழ்ச்சிக்கு நேயர்களாகிய நீங்கள் கடந்த ஒரு மாத காலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மேலான வரவேற்பையும், ஸோ எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்து நம்ம நிகழ்ச்சியை வந்து நீங்கள் ஆதரிக்க முடியுமோ ஆதரிச்சிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு நான் நன்றிங்கிற ஒருத்த வார்த்தையில் முடிச்சிட முடியாது. அண்ட் உங்களுடைய ஆதரவுனால தான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செலிபிரிட்டியை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அண்ட் இதே மாதிரி இதே ஆதரவோட அடுத்ததாக இன்னொரு த கிரேட் லெஜண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செலிபிரிட்டியை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கும் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தன் திஸ் இஸ் சானிங் ஆஃப் ஃப்ரம் கனி. Bye-bye.